வணக்கம் நண்பர்களே, கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் சந்தித்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்கேன். இந்த சேனலில் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. நிர்மாணித்து வராக திரு ஜெயராம் அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் சார். வாங்க சார். பரிச்சயம் தொடங்கலாம். சார், இவர் டாக்டர் முருகன். மாடு வாங்கி பார்த்தோன்னா கழுவு குளிக்கிறது எல்லாம் இருக்கும். மூணு நாள் நடக்க நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேலையில் கமிட் ஆகிடுவார். அந்த நாட்டை ஒன்றுமே போக மாட்டார். மாட்டை வாங்கி கட்டினாலும் சரி, மூட்டுவார் அம்மனி வந்து மாட்டிக்கும். அப்புறம் அந்த அம்மா தான் போய் சாணி அல்றது பண்றது சோறாக்குறது வந்து எல்லாம் அந்த அம்மனி தான் பண்ணும். அப்போ இந்த வேலைக்கு நடுவில் அவங்களுக்கு எவ்வளோ நேரம் பத்தும்? அவங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும். ஒன்று ரெண்டுன்னா ஓகே. அப்புறம் அவங்களும் ஒரு வேலைகள் பார்ப்பாங்க. குழந்தைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலில் படிக்குது. அவங்க அந்த டைமுக்கு அனுப்புறது, இந்த நேரம் போதாமல், இது எல்லாமே சிக்கல் இருக்கு. ஸோ இந்த காலகட்டம் தாண்டி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இரண்டும் அந்த ஆர்வம் அது இருந்து சரியான மெயின்டெனன்ஸ் இருந்ததுன்னா முதல்ல சொன்ன மாதிரி 50% பிரச்சனை இருக்காது. அதன் பிறகு தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்களா, இப்போ டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த தீனி எப்படி பண்ணுறது, சமச்சீர் உணவுங்கிறது என்ன, எந்த சைஸ் மாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும், 10 லிட்டர் கறக்குதுன்னா அதுக்கு தீவனம் என்ன ரேஷியோவில் கொடுக்கணும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரேஷியோவில் தீனியை நம்ம கொடுத்துட்டோன்னு சொன்னாக்க அதில் 20% சரியாக போயிடும். சரியான சமச்சீர் உணவுங்கிறது 20%. ஸோ அப்போ 70% மாற்று நம்ம தப்பிச்சுக்கிறோம். மீதி 30% மட்டுமே சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் வெளியில் இருக்க பிரச்சனைகளாலும் வரக்கூடிய வியாதிகள். ஸோ 70% முக்கால் மணி நேரம் தாண்டி கால் மணி நேரம் தாண்டது அவங்களுடைய சப்போர்ட்டில் நம்ம வச்சுருக்க அறிவில் தாண்டித்தாமா நாம் முழுமையான வெற்றிகரமான ஒரு பண்ணையாளர். இதுதான் இதில் சில சின்ன சின்ன வைத்தியங்கள் இப்போ வந்து சாதாரணமாக எல்லா வைத்தியத்துக்குமே டாக்டர் தேடணுமா? அவசியம் இல்லை. ஸ்டேஜுக்கு மேலே இது அவர் தான் பார்த்தாங்கன்னுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது அதுக்கெல்லாம் பண்ணிடலாம். இன்னைக்கு ஒரு டாக்டர் சுகம் இப்போ சார் போர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அனுபவங்களை ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இப்போ நம்ம அடிக்கடி அதான் பண்ணுறோம். இப்போ ஏத்தா பண்ணுங்க எந்தக்கும் எல்லாமே நம்ம பகுதிக்காரங்க தான், அடிக்கடி நம்ம அதான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்றோம். அந்த கேட்கறது 3 விஷயங்கள்மா, பார்க்கறது ஒன்று, அதுக்கப்புறம் கேட்கறது ஒன்று, படிக்கிறது ஒன்று, இது எல்லாத்தையும் தாண்டி பட்டறிவுன்னு ஒன்று இருக்குது. இந்த மூணுமே இருக்குது. பார்த்துறோம், கேட்டுறோம், ரெண்டாவது படிச்சிடறோம். மூணுமே நடந்துட்டாலும் கடைசியாக ப்ராக்டிக்கல் ஒன்று இருக்கு இல்லையா, செஞ்சு பார்க்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த செஞ்சு பார்த்து அந்த அனுபவ அறிவு இருக்கு பாரு, அந்த அனுபவ அறிவை யார்கிட்டையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. கடைக்கு போய் வாங்க முடியாது, இல்லை பக்கத்தில் இருக்கிட்ட கேட்டு வாங்க முடியாது. நாமே அனுபவிச்சா மட்டும்தான் அந்த அறிவு வரும். இப்போ சார் சொன்ன மாதிரி காம்பு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ரைட் ஓகே. அது எப்போ பார்க்கறது, உட்காந்து கறந்தால் மட்டுமே தெரியும் நமக்கு அதனுடைய அனுபவம் என்ன. காம்பு இப்படி இருக்கும், பால் விடுவோம், பார்த்தா தெரிஞ்சிடும். ரைட், காம்பு கடினமாக இருக்கும், வணக்கம், காம்பு கடினமாக இருக்கும், ஓகே. அப்போ இழுத்து பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாம் எப்போ நமக்கு அனுபவம் வரும், நம்ம அதை செஞ்சு பார்த்தா மட்டும். அப்போ ப்ராக்டிக்கல், அப்போ அந்த ப்ராக்டிக்கல் லைஃப் நம்ம வரணும். இது எல்லாமே 3 விஷயங்கள் பண்ண அவசியம். ஒவ்வொரு விவசாயியும் ஒரு பண்ணையாளராக இருக்க வேண்டும். இருந்தால் மாத்திரமே முழுமையான விவசாயி ஆக முடியும். முதல், இரண்டாவது, ரைட், பண்ண வைக்கணும் முடிவு பண்ணோம், பண்ண வைக்கணும் முடிவு பண்ணால் இந்த 3 விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸ்டாண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கணும். ரெண்டாவது, இது மூணும் இருந்ததுன்னா ஒரு வெற்றிக்கு நமக்கு சாத்தியமானதாகிடுது. ரைட், இது எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், பாலை கறந்துட்டோம். ரைட், பால் கறந்தாச்சு, பால் கரண்ட கொண்டு போய் ஊற்றுறோம், 12 ரூபா தரான், மீறி போனால் 12 ரூபா தரான் நீ நிலமையில. அது அதே அதான் சொல்கிறேன், அதிகபட்சம். ஆனால் இதே பால் கரண்டை எடுத்துகிட்டு போய் முச்சந்திலிருந்து 4 பேர் பாலை ஊற்றுங்க, எத்தனை பேர் செய்கிறோம்? நான் செய்கிறேன். என்கிட்ட கறக்கிற பாலை ஏத்தாப்புல ஒரு இடத்துல வைக்கிறேன், குத்திரமல்லியில் ஒரு வைக்கிறேன், மேலாவத்தில் ஒரு இடத்துல வைக்கிறேன், பாலை எடுத்துகிட்டு வைக்கிறேன், 15 ரூபாய்க்கு கொடுக்குறேன் பாலை, அதுக்கு சுத்தமான பாலாக கொடுக்குறேன். இன்னைக்கு எனக்கு 3 ரூபா லிட்டர் அதிகமாக கிடைக்குது. ஏன் நாம் அதை செய்ய முடியாது? நம்ம மட்டும் கறக்கிற பால புத்தகத்தில் வந்து நான் சுத்தமான பாலாக தரேன்னு சொல்லி கேட்டு பாருங்க, யாரோ வாங்குறதுக்காக சார். எத்தனை பேர் நமக்கு வெளியே போகிறோம் சார்? நம்ம வீட்டில் ஒரு வாழை தரது, ஒரு 10 காய் எக்ஸ்ட்ரா காய்ச்சி போச்சு, வீட்டு மூலையில் அடுப்பு அடுக்கடியில் இல்லைனா மூலையில் எங்கேயாவது 10 கத்திரிக்காய் வாடி போய் கிடக்குது, அந்த 10 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போய் ஒரு 2 ரூபாய்க்கு விற்கிறது நம்ம எத்தனை பேர் தயாராக இருக்கோம்? கூடையாக இருந்தால் எடுத்துகிட்டு போகிறோம். அதே 10 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போய் ஒரு பையில போட்டு நின்றுட்டு நான் விற்க தயாராகிட்டேன்னு சொல்லுங்க பாரு. ஒரு விவசாயி என்னைக்கு விற்பனையாளராக மாறுறாரோ அல்லது வியாபாரியா மாறுறாரோ அன்னைக்குதான் பொருளாதார ரீதியில அவர் தெரிய வர முடியும். லாபம் அப்படிங்கறத எப்போ நாம வியாபாரியா மாறணும் அல்லது நாம விற்பனையாளராக மாறணும்? ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு செலவு பண்ணி 12 ரூபாய்க்கு பாலை அடுத்த கொடுத்து ஒரு வாரம் வந்து காத்துட்டு இருந்து காசு வாங்குறதுக்கு நாம தயாரா இருக்கோம். நம்ம பால ரோட்ல கொண்டு போய் கேட்டு நாம ஏன் தயாரா இல்ல? தனியா போக வேண்டாம், 10 பேர் சேருங்க,
கடல் கொழுப்பு அதில் சேர்த்துறாங்க. ரெண்டாவது சக்கரை வெண்ணெய் எடுத்த சக்கையை அதில் சேர்த்துறாங்க. சேர்த்து தான் அந்த பால் இப்படி எடுத்து இப்படி ஆத்துறான்னு சொல்லிக்கா அந்த பேசி நிறைய அப்படியே நுரணிக்கும். நம்ம போல அப்படி ஆத்தும் பார்க்கலாம், வருதா பார்க்கலாம். என்ன காரணம், ஏன் நம்ம நினைக்கல? இன்னைக்கு பொம்னாட்டி பிள்ளைங்க 9 வயசுல வயசுக்கு வந்துருது, பொம்னாட்டி பிள்ளைங்க மீச முடிச்சுது, 20 வயசு பையன் கீச்சு குரலில் பேசுறாங்க. இதெல்லாம் எதனால நடந்தது? பாலால் மட்டுமே நடந்தது. அதில் இருக்க ஆக்சிஜோசன் இல்லைங்களா சார்? இன்னைக்கு ஸ்லோ பாய்சன். இது நடந்ததுக்கு எல்லாம் காரணம் வந்து இந்த பால். ஸோ அது யார் காரணம்? நம்ம அறியாமை, நம்ம விழிப்புணர்வு இல்லாதது, நம்ம தோத்து போறதுக்கு யார் காரணம்? நம்ம தான். ஸோ அதனால நான் தவறா சொல்லல, நான் தோத்து போன இல்ல, நான் தோத்து போன வேகம், நான் பட்ட அறிவு. இனி அது வந்து உங்களுக்கும் பயன்படணும். நீங்க நாளைக்கு என்ன போல ஒரு 10 இடத்துல போய் பேசி அங்க இருக்கணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இங்க ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். ஸோ நம்ம வெற்றி நம்ம கையில, வருமானங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ வியாபாரியா மாறுங்க, விற்பனையாளராக மாறுங்க. உற்பத்தியில காமிக்கிற வேகமும் அதுல இருக்க விறுவிறுப்பும் தாக்கமும் நம்மகிட்ட அதுல விற்கிறதுல யார்ட்டையுமே இல்லை. பால்ல மாத்திரம் இல்லை, முதல்ல பால்ல தொடங்குங்க, உங்ககிட்ட இருக்க காய்கறியில தொடங்குங்க, உங்ககிட்ட இருக்க பொருள்ல தொடங்குங்க. நீங்க தொடங்கினா மாத்திரமே இந்த விவசாய வர்க்கம் விழிப்புணர்வு அடைந்து வெற்றி அடைய முடியும். இது சாத்தியம். ரொம்ப நாளைக்கு முன்னால வெற்றி நமக்கு பக்கத்திலேயே இருக்கு. முக்கால் கிணறு தாண்டிடுறோம், 90% தாண்டிடும். பாம்பேர்ல போய் கீழே வந்துடும், திருப்ப கிணத்து தான் போவோம். இல்ல இல்ல, நான் வேகமா ஓடி 80% தாண்டி விட்டேன், ரிசல்ட் என்ன? கிணறு தான். விஷயம் தெரியாம ஓடி போய் 50% தாண்டி அவனும் கிணத்துல தான் போறான். விஷயம் தெரிஞ்சு நாம தாண்டி 90% தாண்டுறான். அந்த 10% எங்க? நம்முடைய அறியாமைன்னு சொல்ல முடியாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம், செயல்படுத்தாம இருக்கிறதான். அதனால செயல்படுத்தணும். ஸோ தொழில்நுட்பங்கள் நம்ம தேடி வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக்கணும். ஸோ கடைசியா நீங்க கறக்கிற பாலை நீங்களே வித்துருங்க, அதுக்குண்டான முயற்சி எடுங்க, அதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமா நீங்க 10 பேர் செஞ்சீங்கன்னா அந்த விற்பனை வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி தயாரா இருக்கோம். விவசாயி முதல்ல விற்பனையாளராக மாறுங்க, விற்பனையாளராக மாறிட்டீங்கன்னா வியாபார ரீதியில் நீங்க சக்சஸ் ஆகிட முடியும். இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா. நன்றி.